இலக்குகளை அடைய உயர்கல்வி நிறுவனங்களின் தரத்தை மேம்படுத்துவது அவசியம் என்று குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் கூறியிருக்கிறார். குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெற்ற மத்திய பல்கலைக்கழகங்களின் துணைவேந்தர்கள் மாநாட்டில் பேசிய அவர், கியூஎஸ் தரவரிசை பட்டியலில் கடந்த ஆண்டு 29 கல்வி நிறுவனங்கள் இடம்பெற்றிருந்த நிலையில் இந்த ஆண்டு 35 அதிகரிப்பது குறித்து மகிழ்ச்சி தெரிவித்தார். உலக அளவில் உயர்கல்வியில் சிறந்து விளங்க புதிய அளவீடுகளை ஏற்படுத்த வேண்டியது அவசியம் என குடியரசுத் தலைவர் வலியுறுத்தினார். இந்திய அறிவியல் கழகம் ஆய்வு பிரிவில் 100 புள்ளிகளை பெற்றுள்ளதாகவும், உலக அளவில் உள்ள 8 உயர்கல்வி நிறுவனங்களில் இதுவும் ஒன்று என்றும் அவர் பெருமிதம் தெரிவித்தார். இதற்காக இந்திய அறிவியல் கழகத்தின் இயக்குநர் மற்றும் அவரது குழுவினருக்கு குடியரசுத் தலைவர் பாராட்டுக்களை தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் ஆராய்ச்சி மற்றும் தொழில்நுட்ப முன்னேற்றம் உள்ளிட்ட பிரிவுகளில் 2020 ஆண்டுக்கான விருதுகளையும் குடியரசுத் தலைவர் வழங்கினார். தொழில்நுட்பத்திற்கான விருது தஸ்பூர் பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த இயற்பியல் பேராசிரியர் பிரதீம் டெபுக்கும், ஆராய்ச்சிக்கான விருது ஜமாமுல்லா இஸ்லாமிய ஆராய்ச்சி மையத்தைச் சேர்ந்த உயிரி தொழில்நுட்பியல் பேராசிரியர் முகமது ஜாஹத் அஷ்ரஃப்கும் வழங்கப்பட்டது. இந்த மாநாட்டில் உயர்கல்வி நிறுவனங்களின் சர்வதேச தரவரிசை பட்டியல், கல்வி நிறுவனங்கள், தொழில் நிறுவனங்கள் மற்றும் கொள்கை வகுப்போர்கள் இடையிலான ஒத்துழைப்பு, கல்வி மற்றும் ஆராய்ச்சி சார்ந்த புதிதாக உருவாகும் தொழில்நுட்பம் உள்ளிட்ட அம்சங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டது. மத்திய அரசின் உயர்கல்வித் துறைக்கு உட்பட்ட 161 மத்திய பல்கலைக்கழகங்கள் மற்றும் உயர்கல்வி நிறுவனங்களின் பார்வையாளராக குடியரசுத் தலைவர் செயல்பட்டு வரும் நிலையில் இந்த மாநாடு நடைபெற்றது.